வணக்கம். ஸோ நம்ம கடந்த சில வீடியோஸில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி முறைகள், நாம் பண்ண சர்ஜரிஸ், அது எதுக்காக பண்ணுறோம், அதனால் வர பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த முறையில் இன்றைக்கி லேப்ரோஸ்கோபிக் எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்டெக்டமி, அதாவது ஒரு சாக்லேட் சிஸ்டோட சர்ஜரி, ஃபர்டிலிட்டி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக இந்த சர்ஜரி பண்ணுறோம், சர்ஜரி பண்ணுறதுனால வந்து பெனிஃபிட்ஸ் என்னது, அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களை எப்படி பாதுகாக்கணும், இந்த முறையெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் ஐஸ்வர்யா, ஐம் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ப்ராக்டிசிங் இன் சென்னை. சாக்லேட் சிஸ்னா என்ன? நான் ஏற்கனவே என்னோட ஒவேரியன் சிஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சாக்லேட் சிஸ் பற்றி பேசியிருக்கேன். இட்ஸ் அ லாங் டாபிக், அதை பற்றியும் நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிறது ஓவரியில் வரக்கூடிய ஒரு நீர்க்கட்டி. இது எதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் யூஸ்வலாக போகிற பாதை வெஜைனா, அண்ட் சம்டைம்ஸ் வந்து கருக்குழாய் வழியாக வயிற்றுக்குள்ளேயும் போகும். அதில் 100 in 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் போய் டெபாசிட் ஆகும். இது அவங்களோட ஜெனட்டிக் தன்மை, இந்த மாதிரி போகிற பீரியட் பிளட் சம்டைம் ஓவரியில் கலெக்ட் ஆகும், அதாவது கருமுட்டையில் வந்து கலெக்ட் ஆகும். இதனால அது தேங்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் மாறும். இதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது, அதை பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் சிம்பிள் டேர்ம்ஸில் இது தாங்க சாக்லேட் சிஸ்ட், அதாவது பீரியட்ஸ் பிளட் வந்து ஓவரியில் போய் கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதனால் என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட் காமன்லி என்கிட்ட வரும்போது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ரெண்டாவது, பெயின்ஃபுல் செக்ஸ், யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்கும், மோஷன் பாஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்கும், அண்ட் ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வரும்போது வலியில் துடிச்சு போயிடுவாங்க. இதனால தான் அவங்க மோஸ்ட்லி ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சாக்லேட் சிஸ்டம் நான் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்ற போது அடுத்து என்ன பண்ணலாம் டாக்டர்னு கேட்பாங்க. இதில் குட் நியூஸ் என்னன்னா, 60%-70% பேர் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் தன்னாலேயே கன்சீவ் ஆவாங்க. சாக்லேட் சிஸ்டம்னு சொன்னோன்னே உடனே பயந்துடாதீங்க. அது சின்ன சாக்லேட் சிஸ்ட்லேருந்து பெரிய சாக்லேட் சிஸ்ட், நான் ஒரு 1 cm சாக்லேட்லேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் 11 cm சாக்லேட் சிஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கிறேன். இதில் ரொம்ப சின்ன சின்ன சாக்லேட் சிஸ்ட்லலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் யூஸ்வலாக இருக்காது, தே யூஸ்வலி கன்சீவ் வித்தவுட் மச் ட்ரபிள். ரொம்ப பெருசாக இருக்கும்போது, ரெண்டு சைட்லேயும் சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போதெல்லாம்னா ட்ரபிள் ஆரம்பிக்குது. ஒரு பேஷண்ட் வராங்கன்ற போது நம்ம உங்களுக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு மற்றும் பார்க்க மாட்டோம், ஆன் த ஹோல் பார்ப்போம். அதாவது அவங்களோட ஏஜென்ட், அவங்க ஹஸ்பண்ட் ஏஜென்ட், எவ்வளோ நாள் ஆச்சு மேரேஜ் ஆகி, மற்ற பேரமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, குறிப்பாக முக்கியமாக அவங்களோட எக்கு கவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், அண்ட் அவங்க ஹஸ்பண்டோட விந்தனும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு சாக்லேட் சிஸ்ட்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்டம்ஸ். பட் ஏன் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது அப்படின்னா, ஒரு கெட்ட ஆப்பிள் நல்ல ஆப்பிளை அரிச்சிட்டே வரா மாதிரி தான் இந்த சாக்லேட் சிஸ்ட் வந்து இருக்கும். அதாவது ஒரு சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது அதை சுற்றி இருக்கிற நல்ல எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குவாலிட்டி கம்மியாயிட்டே வரும். ஆர் இது போய் வளர்ந்து 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 மற்ற எக்ஸ் எல்லாம் வளர விடாமே இல்லை குவாலிட்டி கம்மியாக விட்டு தடுத்துரும். இதனால தான் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது மற்ற எல்லா உறுப்புகளும் ஒட்டிட்டு இருக்கும். அதாவது அவங்களோட கருக்குழாய் அண்ட் கருமுட்டை அவங்களோட யூட்ரஸ்க்கு பின்னாடி போய் நல்லாவே ஒட்டிட்டு இருக்கும். இதனால ஒரு கருக்குழாய் வந்து கருமுட்டையை இப்படி வந்து லாவகமாக எடுத்து கவ்வி உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கன்செப்ஷன் உருவாக்கும். ஸோ அது எல்லாமே போய் கர்ப்பப்பைக்கு பின்னாடி ஒட்டிட்டு இருக்குன்ற போது உங்களுக்கு நேச்சுரலாக கன்செப்ஷன் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. மூணாவது ரீசன், இதுல சில கெமிக்கல்ஸ், ரியாக்டிவ் ஆக்சிடேட்டிவ் ஸ்பீஷீஸ்லாம் வந்து அதிகமாகும். இதனாலையும் வந்து உங்களுக்கு ஃபர்டிலிட்டி கம்மியாகும். இது வந்து விந்தணுவெல்லாம் போய் பாதிச்சு அண்ட் எம்பிரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா கூட ஒட்ட விடாமல் தவிர்க்கும். இட்ஸ் இஸ் குவைட் அ சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம். அதோ ரீசன்ட் டைம்ஸில் நிறையவே வந்து டயக்னோசிஸ் வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ் சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எக்கு கவுண்ட் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சர்ஜரி பிளான் பண்ணும்போது இந்த எக்கு கவுண்ட் வச்சு தாங்க பிளான் பண்ணணும். ரொம்ப குறைவாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சர்ஜரி பண்ணும்போது எவ்வளோ நல்லா சர்ஜரி பண்ணாலும் நார்மலாக இந்த சிஸ்டோட கொஞ்சம் வந்து நார்மல் ஓவரியமையும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தள்ளப்படுவோம். அதனால எக்கு கவுண்ட் கண்டிப்பாக குறையும். அதனால தான் நீங்கள் ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு கைடன்ஸ் எடுத்துட்டு சர்ஜரி போகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு எக்கு கவுண்ட் முதல்லருந்தே குறைவாக இருந்ததுன்னா உங்கள் ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோட்டோக்காலையே வந்து அவங்க மாற்றுவாங்க. ஸோ எண்டோமெட்ரியோசிஸில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, சர்ஜரி நாங்கள் எப்படி பண்ணுவோம், எந்த கிரைட்டீரியா யூஸ் பண்ணி மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பிளான் பண்ணுவோன்றத பார்க்கலாம். லேப்ரோஸ்கோபி எண்டோமெட்ரியோசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு மிக நல்ல டூல்.
அதாவது வெறும் சிம்டம்ஸ் வச்சோ இல்லாட்டி வெறும் ஸ்கேன் வச்சோ நம்மளால கம்ப்ளீட் கிரேடிங்கை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த டிசீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கலாம், ஓவரீஸ்ல மாத்திரம் இல்லாம மலக்குடல்ல இருக்கலாம், அது பெரிட்டோனியம்னு சொல்லுவோம், வயிற்று சுத்தீர் இருக்கிற தசைகள் எல்லாம் கூட இருக்கலாம். ஒரு சிறு துளை போட்டு உள்ளுக்குள்ள போய் கேமரா போட்டு பார்த்தாதான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியும். ஸ்டெப் ஒன் ஆஃப் த சர்ஜரி என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா போட்டு உள்ள போகிறது அண்ட் அசஸ்மெண்ட்ல எந்த அளவுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். இதுல ASRM கிரைட்டீரியா ஆர் எண்டோமெட்ரியோசிஸ் படி நம்ம யூஸ்வலா ஸ்டேஜ் பண்ணுவோம். நிறைய கிரைட்டீரியா இருக்கு, பட் ஜென்ரலி யூஸ் பண்றது இதுதான். இதுல ஸ்டேஜ் 1 அண்ட் 2 ஏர்லி ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 3 அண்ட் 4 லேட் ஸ்டேஜஸ். ஸ்டேஜ் 1 அண்ட் 2 ல உங்களுக்கு டிசீஸ் இருக்கும்போது உங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நேச்சுரல் ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸ் அதிகம்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 3 அண்ட் 4 ல கருக்குழாய், கருமுட்டை, மலக்குடல் இதெல்லாமே ஒட்டிருக்கும். சோ சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமாவும் நேச்சுரல் ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து ஆய்வுகள் வந்து சொல்லுது. ஸோ இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போயாச்சு, ஸ்டேஜும் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேஜ் 1 அண்ட் 2ல என்ன பார்ப்போம்னா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கரெக்ஷன் தான் பார்ப்போம். அதாவது எல்லாமே ஒட்டி இருக்குன்னா அதை பிரித்து விட்டு நார்மலாக அது எப்படி இருக்குமோ அந்த பொசிஷனில் நம்ம கொண்டு வரத்துக்கு பார்ப்போம். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்பாட்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்காட்டரி வச்சு அந்தந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் அப்ளேஷன் பண்ணுவோம். இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபர்டிலிட்டி என்ஹான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம எண்டோமெட்ரியோசிஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது, கருக்குழாய் அடைப்பும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபர்டிலிட்டிக்காக நீங்கள் எண்டோமெட்ரியோசிஸ் சர்ஜரி பண்ணுறீங்கன்னா உங்கள் கருக்குழாயை டெஸ்ட் பண்ணியே ஆகணும். பண்ணால் மட்டும்தான் அது ஓப்பனாக இருக்கா, ஃபங்க்ஷனலாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவரியன் லிஃப்ட் பண்ணுவோம். அந்த லிஃப்ட் பண்ணும்போதே வந்து நம்மளுக்கு அந்த சாக்லேட் சிஸ்டெல்லாம் உடையும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் போட்டு அந்த சிஸ்ட் வாலை மாத்திரம் எப்படி ஆரஞ்சு பழத்தோல நம்ம உரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உரிச்சிட்டு வருவோம். உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சோடனே டாக்டர் வந்து உங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டியூப் ரெண்டும் ஓப்பன் ஆயிருக்கா, சிஸ்டை நம்ம எடுத்தோமா, ஒரு சைடு சிஸ்ட் இருந்ததா, ரெண்டு சைடு சிஸ்ட் இருந்ததா, எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடிஞ்சுது, சப்போஸ் டியூப்ஸ் ஓப்பனா இல்லைன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. சிம்பிளா தான் இருந்தது ஸ்டேஜ் 1 அண்ட் 2ல, கருக்குழாய் ரெண்டும் ஓப்பனா இருக்குன்னா வித்தின் த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லயோ இல்ல IUI முறைப்படியோ உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சொல்லுவாங்க. அட்வான்ஸ்டு டிசீசஸ் இருந்தது, ஸ்டேஜ் 3 அண்ட் 4 டிசீசஸ் இருந்தது இல்லைன்னா உங்களுக்கு கருக்குழாய் அடைப்பு இருந்ததுன்னா அந்த டைம்ல சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, உங்க டாக்டர் உங்களுக்கு IVF சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் இருந்ததுன்னா எல்லாருமே லாப்ரோஸ்கோபி பண்ணுமா, கிடையாது. இது கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அண்ட் ப்ரீவியஸ் சர்ஜரி நீங்க பண்ணல, வேற எல்லா ஃபர்டிலிட்டி ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு நார்மலா இருக்கிற பட்சத்துல தான் சர்ஜரி ப்ரொசீட் பண்ணுவோம். சில பேருக்கு ரைட்டவே நம்ம IVF சொல்லுவோம். ஸோ எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டோட சர்ஜரிங்கிறது இன்னொரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டெக்னிக். ஒரு அனுபவம் பெற்ற சர்ஜன் பண்றது தான் நல்லது. எண்டோமெட்ரியோசிஸ்க்குன்னே நிறைய சர்ஜன்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க கிட்ட பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் சர்ஜரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கு கவுண்ட் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஓவர் ஜீலஸா வந்து எடுக்கக்கூடாது. தேர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் தட் எண்டோமெட்ரியோசிஸ் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணணும், அப்போதான் வந்து ஃபர்டிலிட்டி என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து நீங்கள் எடுத்தாலும் திருப்பி வளரும், இது கேன்சர் மாதிரி பிஹேவ் பண்ணும், ஆனால் கேன்சர் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோதான் வந்து சர்ஜரி பண்ணாலும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கரன்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம், இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100ல 20 பேருக்கு திருப்பி இந்த சிஸ்டோ திருப்பி இந்த டிசீஸோ வரும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் இதை சிஸ்டை எடுத்துட்டா திருப்பி வராம இருக்குங்கிறது கிடையாது. சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்குங்க, அந்த சர்ஜரி கண்டிப்பா ஸ்பெஷலைஸ்ட் எண்டோமெட்ரியோட்டிக் சர்ஜன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா இது யூரின்ல இருந்து போற பாதையில இருந்து அடைப்பு ஏற்பட்டு இருக்கும், அதை யாராலையும் ஈஸியா வந்து பண்ணிட முடியாது. அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கிறவங்க தான் பண்ணணும். இது பேர் டீப் இன்ஃபில்ட்ரேட்டிங் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் சர்ஜரி ரெக்கவரி, நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி எந்த ஒரு லாப்ரோஸ்கோபிக்குமே இந்த ஒரு ரெக்கவரிக்கான ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு, வார்டு கூப்பிட்டு வந்து ஒரு 3 hours 4 hours அப்புறம் சர்ஜரி காம்ப்ளிகேஷனே இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு முதல்ல லிக்விட்ஸ் தருவாங்க, அப்புறமா வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, உங்களை சேம் டே ஈவினிங் இல்லாட்டி வந்து மறுநாள் காலையில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு 1 week அப்புறமா உங்களுக்கு தையல் போட்டிருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து உங்களை செக்அப்புக்கு கூப்பிடுவாங்க. அப்போது உங்களோட சிஸ்டம் வந்து நம்ம டெஸ்ட்டு காமிச்சிருப்போம், அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்டையும் நீங்கள் ஹிஸ்டோபெத்தாலஜின்னு சொல்லுவோம், அந்த ரிப்போர்ட்டையும் உங்களை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எண்டோமெட்ரியோட்டிக் சர்ஜரியில் இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்பர் 1, நீங்கள் ஃபர்டிலிட்டிக்காக எண்டோமெட்ரியோட்டிக் சர்ஜரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷனுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் எக்கு கவுண்ட் டெஸ்ட்டு பார்க்கணும். நம்பர் 2, சர்ஜரி போது
ரெண்டு டியூபும் ஓப்பனா இருக்கா இல்லையான்னு பாக்கணும். சர்ஜரிக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டோட விந்தணு பரிசோதனை பண்ணணும். நம்பர் 4, உங்களுக்கு சர்ஜரி கண்டிப்பா அவசியம் பண்ணணுமா இல்ல டைரக்டா IVF போயிடலாமா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்க டாக்டர் கண்டிப்பா கொடுக்கணும். 5, எவ்வளவு பெரிய சர்ஜன் பண்ணாலும் எக் கவுண்ட் கரைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 6, எவ்வளவு சூப்பரா சர்ஜரி பண்ணியிருந்தாலும் வித் இன் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 120 பேருக்கு உங்களுக்கு இதே சாக்லேட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சர்ஜனை நீங்க பிளேம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் ஆர் சாக்லேட்ஸ் சர்ஜரி பத்தி பார்த்தோம், அதோட ரெக்கவரி டைம், சர்ஜரிக்கு அப்புறம் ஃபர்டிலிட்டிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இது எதனால உருவாகுது, இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் ஒரு உணவு முறைகள் இருக்கா அப்படிங்கிறத இன்னொரு ஒரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன்.